நம்பிக்கையாகவும் பொறுமையாக இருந்தால் நீ நினைச்சது எல்லாம் நடக்கும். நான் உனக்கு எதுக்காக கஷ்டங்களுக்கு மேலே கஷ்டங்கள் கொடுக்குறேன்னு தெரியுமா சாமி? அதை எதிர்த்து போராடத்தான், அது உன்னால் முடியுமான்னு சோதிச்சு பார்க்கத்தான் நான் இப்படியெல்லாம் செய்கிறேன். உன் மேலே உனக்கு நம்பிக்கை வரணும்னு நினைக்கிறேன். நீ உறுதியோட செயல்படுறையான்னு பார்க்குறேன். நாலு பேருக்கு நீ நல்லது செய்யணும், நல்ல மனுஷனாக மாறணும். நீ மாறுவேன்னு நம்பிக்கையில் தான் நான் கஷ்டத்தையே கொடுக்குறேன். ஆனால் இதை யாருமே இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. தனக்கு வர கஷ்டத்தில் இருந்து தப்பிச்சா போதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் சாமி? மனுஷனை நம்புறவன் இந்த விஷயத்தில் என்னை நம்புறதே இல்லை. ஒருவேளை அப்படியே நம்பினாலும் சிரமம் இல்லாத வாழ்க்கை தனக்கு கிடைக்கணும்னு என்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஏன் சாமி? சரிதானே நான் சொல்கிறது? அதை எதிர்த்து போராடி சமாளிக்கணும்னு அப்படிங்கிறதும் கிடையாது. நம்பிக்கையோடு வரக்கூடிய வாழ்க்கையை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. எது நடந்தாலும் அதை பார்த்து பயப்படாமல் அது நன்மைக்கு தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் சாமி. இன்னைக்கு இதை புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு அந்த வாழ்க்கை முடிவில்லா வாழ்க்கையாக தெரியும். எந்த காலகட்டத்திலையும் என் மேலே இருக்க நம்பிக்கை குறையவே கூடாது. இப்படி இருந்தால் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். என் மேலே உண்மையான நம்பிக்கை வச்சுருந்த அப்படின்னா உன்னை எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். கவலைப்படாமல் இரு. உன்னோட சத்குருப்பா நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கும் கண் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லதே நடக்கும் உனக்கு.